தமிழ் சினிமாவில் தை பிறந்தாச்சு, உன்னை கூட என்னை தருவேன், ஏன் புருஷன் குழந்தை மாதிரி, இது மாதிரி படங்கள் நடித்து கவர்ச்சி நடிக வளம் வந்தவங்க தான் நடிகை பாபிலோனா. இவங்களுக்கு இப்போ பட வாய்ப்பு இல்லாத நிலையில் தன் தம்பி கூட சாலை கிராமத்தில் வசித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் விருகம்பாக்கம் போலீஸ் உதவி ஆய்வாளர் பழனி, அப்புறம் காவலர் சங்கர் இவங்க எல்லாமே ரோந்து வாகனத்தில் நேற்று இரவு பணியில் ஈடுபட்டிருந்தப்ப சாலை கிராமம் தசதம்பரம் 8வது திருவிழியாக வந்திருக்காங்க. அப்போ நடிகை பாபிலோனோட தம்பி விக்கி குடிபோயில் தகராறில் ஈடுபட்டிருக்காரு. அவர்கிட்ட போலீஸாக விசாரணை நடத்த நிலையில் குடிபோயில் இருந்த விக்கி ரோந்து வாகனத்தோட ஓட்டுநர் சங்கரை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்காரு. இதை பற்றி போலீஸ் கட்டுப்பாட்டு அறிக்கை அளித்த தகவலின்படி சம்பவத்துக்கு வந்த போலீஸார் விக்கியை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட விசாரணை நடத்த வந்துட்டுருக்காங்க. பாபிலோனோட தம்பி குடிபோயில் இருந்ததால் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்படி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆத்திரமடைஞ்ச விக்கி ரோந்து வாங்கின டிரைவர் சங்கரை வந்து கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க இருட்டு அறையை முரட்ட கூத்து 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெண்ணுக்கு லிப்லாக் மூத்தம் கொடுக்குற வீடியோ வெளியிட்டு அதில் வச்சுருக்காங்க நடிகை ஷாலி ஷம்மு. சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் கடந்த வருஷம் வெளியான காமெடி படம் தான் இரட்டரையை முரட்ட குத்து. கௌதம் கார்த்திக், ஷாரா, யாஷிக் ஆனந்த், வைபவி சாந்தில்யா இவங்க எல்லாமே நடித்த படம் கடந்த வருஷம் வெளிவந்துச்சு. விமர்சகர்களால் கழிவு ஊற்றப்பட்டாலும் வசூல் மொழி பொழிஞ்சு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவை கடன் பிரச்சனை இந்த படம் காப்பாற்றியிருக்குது. இந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்புக்கு அப்புறமா இதோட இரண்டாம் பாகத்தை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதுல படத்தோட இயக்குனர் சந்தோஷ் நாயகன் நடிக்கிறாரு. இந்த படத்துல அவருக்கு நண்பரா டேனி பாப் நடிக்கிறாரு. பல படங்களை துணைநடியா வளம் வந்தவங்க தான் நடிகை ஷாலு ஷம்மு. இந்த படத்துல டேனிக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீத்திகா அசோக் அப்படிங்கிறவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இருட்டரை முரட்ட குத்து 2 படத்தோட ஷூட்டிங் சென்னையில் ஒரு பங்களா நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ ஷாலு ஷம்மு ரித்திகாவும் லிப்லா கொடுத்துருக்காங்க. இதை டேனி பாப் செல்போனில் வீடியோவாக எடுத்திருக்காரு. அதை தான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்க ஷாலு ஷம்மு இப்போ ரசிகமத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேனி, சந்தோஷ் ஐயர் அட்ராசிட்டியையும் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பப்ளிக் டான்ஸ் ஆடுற வீடியோ, கவர்ச்சியான ஃபோட்டோஸ் இது மட்டும் தான் ஷாலு ஷம்மு வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பெண்ணுக்கு லிப்லாப் கொடுக்கறத எடுத்து வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்க விஷயம் இப்போ அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இது மூலமாக இருட்டரை முரட்டு கொடுத்துட்டு படத்தில் அவங்க வந்து லெஸ்பியனாக நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டினோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.